நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு இது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, 4 வார காலத்துல ஒரு ஆணையம் அமைக்கணும் அந்த நதியை பிரிச்சுக்கிட்டு அப்படின்னு. தமிழக அரசின் இது என்ன சார் நிலைப்பாடு? எங்க செக்ரட்டரி போயிருக்காரு, வந்து நாளைக்கு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் வரும். நாங்கள் முடிவு தமிழக ஆளுநர் தமிழகத்தில் குற்றங்களோ தவறுகளோ நடந்தால் அதில் நாங்கள் தலையிடுவோம், அதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு. அவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லுமே போறார். பாவம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுறது உண்மையா சார்? ஏதாவது ஆதாரத்தோடு சொல்லுங்க, இருந்தால் கவனிக்கிறேன். ஆதாரம் இல்லை, அவர் போட்டு அறிக்கை படித்தேன், அதுலேருந்து உப்பு இல்லை சப்பு இல்லை. சார், இந்த தென்பெண்ணை ஆறுக்கு நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு இது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, 4 வார காலத்தில் ஒரு ஆணையம் அமைக்கணும் அந்த நதியை பிரிச்சுக்கிட்டு அப்படின்னு. தமிழக அரசின் இது என்ன சார் நிலைப்பாடு? எங்கள் செக்ரட்டரி போயிருக்காரு, வந்து நாளைக்கு சொல்லுவார், அதுக்கப்புறம் வரும். நாங்கள் முடிவு தமிழக ஆளுநர் தமிழகத்தில் குற்றங்களோ தவறுகளோ நடந்தால் அதில் நாங்கள் தலையிடுவோம், அதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு. அவர் பாட்டுக்கு எதையாவது சொல்லுமே போறார். பாவம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுறது உண்மையா சார்? ஏதாவது ஆதாரத்தோடு சொல்லுங்க, இருந்தால் கவனிக்கிறேன். ஆதாரம் இல்லை, அவர் போட்டு அறிக்கை படித்தேன், அதுலேருந்து உப்பு இல்லை சப்பு